ஸோ கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைசன் நூப் கேமர். நான் தான் அவங்க டைசன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, பேட்டில் கிரவுண்ட்ஸ் மொபைல் இந்தியாவை முடிச்சே தீரணும்னு சொல்லிட்டு பல பேர் கங்கணம் கட்டிட்டு திரிகிறாங்க. நேற்று பார்த்தீங்கன்னா பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியா மேலே இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு, டேட்டா வந்து மறுபடியும் டென்சன் அண்ட் சைனாவுக்கு வந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய குற்றச்சாட்டு வந்து வச்சுருக்காங்க. எங்கிருந்துரா எங்களுக்குன்னு வரீங்க, இதை முடிக்காமல் விட மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி இருக்குதே. பட் இருந்தாலும் இதோட உண்மைத்தன்மை என்னன்னு சொல்லிட்டு இன்றைக்கூட நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய யூடியூபர்ஸ் அதை வந்து நம்பி வீடியோ பண்ணியிருந்தாங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், வீடியோக்குள்ளே போகிற முடியும். மறக்காம டைசன் நூப் கேமர் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பக்கத்துல இருக்க பெல் ஐகன் உடைய கிளிக் பண்ணி விட்டுருங்க. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இந்த நியூஸை கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ரிஷி ஆல்வின் அப்படின்றவர் ஐஜிஎன் பிளாகர் வெப்சைட்டில் தான் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தார் இந்த நியூஸை. இது எந்த அளவுக்கு ட்ரஸ்டடான வெப்சைட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, ஏன்னா நான் இப்போ தான் அந்த ஃபர்ஸ்ட் டைம் உண்மையாக சொல்ல இப்போ தான் வந்து பார்க்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 4:30 to 4:50 வந்து அந்த நியூஸை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல, ஈவினிங்க்கு மேலே வந்து அவர் 10 மேலே அந்த நியூஸை வந்து அப்டேட் பண்ணி விட்டுட்டாங்க. என்ன நடந்திருக்கும் அப்படின்றால், உண்மைத்தன்மையை கண்டுபிடிச்சி அந்த வெப்சைட்டை கழுவி ஊற்ற ஆரம்பிச்சிருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மேனுப்புலேட் பண்ணி அப்டேட் பண்ணுறோம் அப்படின்ற சொல்லி மல்டிபிள் காரணம்லாம் போட்டு அதை வந்து மாற்றி விட்டாங்க கைஸ். அப்போ என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த சைனா அப்ளிகேஷன் இது, இது வந்து கிராஃப்டன் மட்டும் கொடுக்கல, டேட்டா ஸ்டோரேஜ் வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் அண்டு இந்தியாவில் தான் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் செக் பண்ணி பார்த்ததில் ஹாங்காங் சைனா வரையிலும் போகுது. என்னங்க இது அப்படின்னு சொல்லிட்டு, இது பப்ஜியை பேன் பண்ணுங்கள், இது பண்ணுங்கள், அது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை போட்டிருந்தாங்க. அதுக்கான ப்ரூஃப்ன்ற பேரில் ஒரு எப்படி ஸ்க்ரீன்ஷாட்டு, அப்புறம் இதிலேருந்து செக் பண்ணது, அதோட ஐபி அட்ரஸ் ட்ராக் பண்ணது எல்லாம் கொடுத்துருந்தாங்க. பட் இந்த குட்டெல்லாம் உடைக்கிற மாதிரி நம்மால் கிரஸ்ட் பிளே இன்ஸ்டாகிராம் சூப்பராக எக்ஸ்பிளனேஷன் பண்ணியிருந்தாங்க, கொடுத்துருந்தாங்க. கிரஸ்ட் பிளேன்றவங்க வந்து பேட்டில்கிரவுண்ட் மொபைல் இந்தியாவை பற்றி இருக்கட்டும், நிறைய விஷயம் வந்து ட்ரஸ்டடாக ஃபேக் இல்லாமல் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி போடுற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் தான். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வெப்சைட்டை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். பேட்டில்கிரவுண்ட்ஸ் மொபைல் இந்தியா சென்டிங் த டேட்டா டு சைனா சர்வர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இவங்க வந்து என்ன பண்ணிக்காங்கன்னா, அந்த ஐஜிஎன் பிளாகிங் வெப்சைட்டை மென்ஷன் பண்ணியே அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, ஹியர் வி வாண்ட் டு கோ அப்படின்னு சொல்லி போட்டு, ஐஜிஎன் ஸ்டார்டட் டு தட் த டிவைஸ் கம்யூனிகேட் வித் கியூ கிளவுட்ஸ் டென்சன் கிளவு, கியூ கிளவுட்ஸ்னா டென்சன் கிளவுட், அந்த ஆன்டி சீட் எக்ஸ்பெக்ட் பை டென்சன்ட் ஆல்சோ யூசிங் பை கரேனா ஃப்ரீ ஃபயர் ஆக்டிவிட்டி ஆஃப் கால் ஆஃப் டியூட்டி வாலரண்ட். அதாவது அவங்க அந்த அந்த ஸ்க்ரீன்ஷாட் அமிச்சாங்களா, அதுக்கு பேக்ரவுண்டில் ஃப்ரீ ஃபயர் ரன் ஆகிட்டு இருக்கும், அப்புறம் விபிஎன் ரன் ஆகிட்டு இருக்கும், பார்த்தீங்கன்னா கால் ஆஃப் டியூட்டி ரன் ஆகிட்டு இருக்கும், இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க செக் பண்ண அந்த இந்தியன் அப்ளிகேஷனை வந்து பேட்டில்கிரவுண்ட் மொபைல் இண்டியாவை செக் பண்ணதில் அந்த மாதிரி எந்த ஒரு டேட்டா ட்ரான்ஸ்ஃபரும் வந்து எங்கே போகல, நம்ம சைனாவுக்கு வந்து போகல, ஃபுல் அண்ட் ஃபுல் செக்யூராக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் வந்திருக்கு அப்படின்னா இவங்களுக்கும் வந்திருக்கணும். இவங்க வந்து மைக்ரோசாஃப்ட்டு அதுக்கப்புறம் அமேசான் இந்த இவங்களோட மட்டும்தான் அந்த டேட்டா சர்வர் அந்த கனெக்ஷன்லாம் இருக்குது. இவங்க சொல்கிற மாதிரி அந்த மாதிரி சைனாக்கோ ஹாங்காங்கோ எதுவுமே போகலை, இது வந்து ஃபேக் நியூஸு நம்பாதீங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம கிரஸ்ட் பிளே இன்ஸ்டாகிராம் சொன்ன மாதிரி இங்கே மேலே பார்த்தீங்களா கால் ஆஃப் டியூட்டி ரன் ஆகிட்டு இருக்கு, எஃப்எஃப் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு, இந்த இடத்துல விபிஎன் ரன் ஆகுது. விபிஎன் கூட வந்து இவங்க வந்து ஃபாரினில் இருக்காங்க, ஸோ இந்தியன் அப்ளிகேஷன் ஆக்சஸ் பண்ணால் இந்தியன் விபிஎன் வேணும், அதுக்காக போட்டிருக்காங்கன்னு வைப்போம். கால் ஆஃப் டியூட்டியும் ஃப்ரீ ஃபயர் எதுக்கு வருது, கியூ கிளவுட் அப்படின்னா டென்சன் கிளவுட் ஸ்டோரேஜ், ஸோ அது வந்து கால் ஆஃப் டியூட்டி வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் கூட பிங்காக இருக்கலாம் எஃப்எஃப். அப்போ ஒருவேளை எஃப்எஃப்பும் வந்து டென்சன்டோட ஸ்டோரேஜை வந்து யூஸ் பண்ணுதோ, அப்போ ஒரு ஆப் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து அந்த பக்கம் இருக்கலாம். ஸோ பேக்ரவுண்டில் அன்வான்டான அப்ளிகேஷன்ஸ்லாம் ரன் பண்ண விட்டுட்டு ஸோ இந்த மாதிரி பண்ணுறது சரியில்லை. என்னையை பொறுத்த வரைக்கும் அதுதான், இந்த மாதிரி ஃபேக் நியூஸஸ்லாம் வந்து போயிட்டே தான் இருக்கும். பிஜிஎம்ஐ முடிக்கணுன்றக்காக என்னென்னமோ பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நேற்று சொன்ன நியூஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நேற்று 10 மேலே கிராஃப்டன் வந்து இந்த விஷயத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, அந்த கிளவுட் ஸ்டோரேஜுக்கு போகுதுன்ற சொன்ன அந்த இதை வந்து ஒரு ஒரு அப்டேட் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் ஐஜிஎன் வெப்சைட் இன்னும் எனக்கு தெரிலங்க, அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு. இந்த பேக்ரவுண்டில் அன்வான்டான அப்ளிகேஷன்ஸ்லாம் ரன் பண்ண விட்டு தேவையில்லாத விஷயங்கள்லாம் பரப்பு. அதாவது காலையில் ஒரு நியூஸ் இவங்களே கொடுப்பாயலாம், அதே நியூஸை ஈவினிங் வந்து அப்டேட் பண்ணுறன்ற பேரில் இப்படி மாற்றிட்டாங்க, கிராஃப்டன் உடனே அலாட் ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் கொடுப்பாயலாம். என்னென்ன சொல்கிறாங்க பாருங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரு காமன் சென்ஸ் தான், கிராஃப்டனுக்கு நல்லா தெரியும் பப்ஜியை எதுக்கு இந்தியாவில் பேன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஸ்டோரேஜ் டென்சன்ட்டை இருக்குதுன்ற ஒரே ரீசனுக்காக தான் பண்ணாங்க. இப்போ மைக்ரோசாஃப்ட் அசூரோட வந்து பண்ணுறாங்க அவங்க, ஸோ அவங்களுக்கு ஒரு காமன் சென்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எப்படி முட்டாப்பள்ளிகளாக இருப்பாங்க, இவ்வளோ நாள் கழிச்சு கேம் வந்திருக்குது, இது 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 சைனாவோட டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆனால் பேன் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா என்னங்க இது, என்னத்தை சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரில. ஸோ இந்த மாதிரி ஃபேக் நியூஸஸ்லாம் வந்து நம்பாதீங்க. பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியா அவங்க பண்ண விஷயம் பாருங்கள், குளோபல் வெர்ஷனோட ப்ளே பண்ண முடியாது, நமக்கு இந்தியா சர்வர் மட்டும்தான் இருக்கும்.
இதெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க. அப்படி இப்படி பேன் பண்றாங்க அப்படின்னா ஏதாவது நல்ல நியூஸ் எடுத்துட்டுவாங்க, நல்ல நியூஸ் எடுத்துட்டுவாங்க, நானே வந்து பேன் பண்றாங்கன்னு சொல்றேன், போங்க எங்கிட்டு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இந்த நியூஸை பத்தின உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க. இந்த மாதிரி நெகட்டிவான நியூஸஸ்லாம் நம்பி பயப்பட வேணாம், பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியா உங்களுக்குள்ள இருக்கும். ஸோ டோன்ட் வரி அபவுட் இட் கைஸ். ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இது தான் கூட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம டைசன் நோக்கி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பக்கத்தில் பெல் ஐக்கனோட கிளிக் பண்ணுங்க. அடுத்த வீடியோ இருந்து பாய் ஃப்ரெண்ட்ஸ், பை, சி யூ சூன் கைஸ்.